அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போவில் எம்ஆர்பி டூல்ஸோட தேர்ட் எபிசோடில் தான் இருக்கும். இதான் இவங்களோட கடைசி எபிசோடுன்னு சொல்லலாம். ஆல்ரெடி இவங்களுக்கு ரெண்டு எபிசோடு அந்த எலக்ட்ரிக் ஆட்டோ அண்ட் பவர் வீடியோஸ்லாம் போட்டிருப்போம், அது ஒழுங்காகவே வியூஸ் போகல. பட் இந்த ஹேண்ட் டூல்ஸ்லாம் பாருங்கள், எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. நீங்கள் சேலம் இல்லை நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணாலும் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ நம்ம பார்க்கும்போது கார் வாஷ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார். கார் வாஷ் பார்த்தீங்க அப்படின்னா 4500 டூ வீலரு, கார் வாஷு, மாட்டு கொட்டாய் எல்லாம் கலவரம் இருக்குது. வெறும் 4500 வந்துடும் உங்களுக்கு. ஆர்மேச்சர் டைப்பு, 1 இயர் வாரண்டி, ஃபுல் காப்பர் மோட்டர் வந்துடுங்க. இதில் இதோட ஹை ரேஞ்ச் எடுத்துட்டிங்கன்னா 6000 வரும். 6000 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 105 bar 100% காப்பர் மோட்டர் வந்துடும். இது வந்து ஹெவியாக இருக்கும். இதோட உங்களுக்கு 40 ஹோஸு, காப்பரில் வர ட்ரிகர் வந்துடும், சக்ஷன் ஹோஸ் வந்துருங்க. இந்த சக்ஷன் ஹோஸ் பார்த்தீங்கன்னா 1.5 meter, இதுக்குள்ளே ஒரு ஃபில்டரும் இருக்குங்க சார். நீங்கள் ஜஸ்ட்டு ஃபில் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருங்க. கன் வந்து லோட் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கண்டினியூவாக உங்களுக்கு வந்து கார் வாஷ் அடிச்சுக்கிட்டே இருக்கும் சார். ஒயிடும் பண்ணிக்கலாம், ஷார்ப்பும் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ டேங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஷாம்பு பாட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒரு ஷாம்பும் தண்ணியும் கலந்துட்டு நீங்கள் ஒரு கார் வாஷில் எப்படி கழுவுறாங்க, ஒரு டூ வீலர் போயிடுச்சிங்கன்னா 100 கார் வாஷுக்கு வாங்குறாங்க. டூ வீலருக்கு ஒரு காருக்கு பார்த்தீங்கன்னா 350 400 வாங்குறாங்க. அது நீங்கள் வீட்டிலே வாங்கி பண்ணிக்கலாம் சார். பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பேட்டரி ஸ்ப்ரேயர்ஸ்லாம் இருக்குது. 950 மேனுவல் ஸ்ப்ரேயர், பேட்டரி ஸ்ப்ரேயர் பார்த்தீங்கன்னா 2300 ஒன் இயர் வாரண்டியோட கொடுக்குறோம் சார். ஒன் இயர் வாரண்டியோடு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இது டபுள் மோட்டர் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. டபுள் மோட்டர் பெரிய பேட்டரி வரும், 12 volt பேட்டரி. இது கூட பார்த்தீங்கன்னா பவர் லான்ஸ் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா வெறும் 3500 காஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம் ஒன் இயர் வாரண்டியோட. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து ஒரு 25 ஹைட்டுக்கு போகக்கூடியது. ஆமாம், இந்த லான்ஸும் வரும், நார்மல் லான்ஸும் வரும், ஒன் இயர் வாரண்டியோடு வரும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பவர் ஸ்ப்ரேயர் சார், இது வந்து 6500 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரீகாயில் ஸ்டார்டர் வந்துடும், பெட்ரோலும் ஆயிலும் கலந்து யூஸ் பண்ணுறது. ஃபார்ம் கிராஃப்ட் மேலே வந்து 1 இயர் வாரண்டி வந்துடும். இதில் என்ன அட்வான்டேஜ்னா இது வந்து ஓல்டு மாடல் ஸ்ப்ரேயர். இந்த பக்கத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து ஓல்டு மாடல் ஸ்ப்ரேயர். இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் ஸ்ப்ரேயர். இதில் என்ன அட்வான்டேஜ்னா உள்ளே இருக்க பம்ப் எல்லாம் பித்தளையில் வரும். ஸோ பித்தளை இருக்கா துரு பிடிக்காது, லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து ஆக்சிலேட்டர் வந்து இந்த இடத்துல வந்துடும் உங்களுக்கு. ரீகாயில் ஸ்டார்டர் 1 hour பார்த்தீங்க, இதோட வெயிட் ஒரு 2 kg 2.5 kg வரும் சார், அவ்வளோதான் வரும். மெயினாக உங்களுக்கு இன்ஜினோட வெயிட்டு இது மட்டும்தான் வரும். இதுக்கப்புறம் நீங்கள் மருந்து ஊற்றிக்கலாம். எனக்கு 5 liter ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம், 20 liter வரைக்கும் ஊற்றக்கூடிய. ரேட் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. ஆமாம் சார், ஸ்டோரேஜ் பொறுத்து கிடையாது. இது 2-stroke இன்ஜினு, இது 4-stroke இன்ஜினு. இது வந்து வெறும் பெட்ரோல் மட்டும் ஊற்றி ஓட்டக்கூடியது. சைடில் இன்ஜின் ஆயில் வந்துடும். ஒரு 3 months ஒரு தடவை சைடில் வந்து இந்த இடத்துல வந்து இன்ஜின் ஆயில் வந்துடும். ஒரு 3 months ஒரு தடவை வந்து நீங்கள் கழட்டி மாற்றிக்கலாம், இல்லைன்னா டாப் அப் மட்டும் பண்ணிக்கலாம். இதுதான் சைடு இன்ஜின் ஆயில். இந்த இன்ஜின் ஆயில் வந்து லெவல் இருக்குங்க, லெவலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்க வேண்டியது. இது வந்து பெட்ரோல் மட்டும் ஊற்றுறது. இது 1 liter ஊற்றினீங்கன்னா 1.5 hours ஓடும். இது வந்து பார்த்திங்கன்னா 2-stroke. இது பெட்ரோலும் ஆயிலும் கலந்து ஊற்றணும், உங்களுக்கு சைடில் எந்த ஒரு இன்ஜினும் வராது. இது பார்த்திங்கன்னா ஹோண்டா மாடல், இது 25cc வரும், 4-stroke இன்ஜின். 19500 சார். இது ஹோண்டா ஜிஎக்ஸ். இது இன்ஜினோட காஸ்ட்டு தான் சார் அதிகம், ஹோண்டா டைப் இன்ஜின். இன்ஜினோட காஸ்ட்டே ஒரு 15,000-16,000 வந்துடும். மிச்சம் உள்ளது பம்பு டேங்கோட காஸ்ட்டு. ஏன்னா ஹோண்டா இன்ஜின் வேணாம், 4-stroke இன்ஜின் வேணும்னா ஹோண்டா டைப் இன்ஜின் வந்துடும். இதை வந்து 8500. இது ரெண்டும் ஒரே வேலை தான் செய்யும். ஹோண்டா சார், பிராண்டுனால காஸ்ட். நெக்ஸ்ட்டு அடுத்து கொஞ்சம் டூல்ஸ் சொல்லுவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வயலில் அப்படின்னா பார்த்தீங்கன்னா காட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பாம்பு வந்துடும். ஸோ நம்ம பாம்பு அடிக்கக்கூடாது. அந்த பாம்பு அடிக்காமல் எப்படி நம்ம இடத்த விட்டு வேறு இடத்துக்கு கூட்டு போகிறது தான் அந்த பாம்பு பிடிக்கிறதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் வித்தியாசமாக நிறைய ஹைட்டில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா 6 feet 6 feet உள்ளது. இப்போ பாம்பு எதாவது நம்ம காட்டுக்கு வந்துருச்சுன்னா இது அப்படியே வாங்கி பிடிச்சி ஏதாவது தூரமாக ஆள் இல்லாத இடத்துல போய் தூரமாக போட்டுடணும். அடிக்கக்கூடாது, பாம்பு இல்லாத ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போய் போட்டுற வேண்டியதுங்க. இது வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் டூல்ஸ்லாம் நிறையா இருக்குது. இந்த பாம்பு பிடிக்கிறோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 1400 இருக்குங்க சார், அளவுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் இந்த காவாத்து பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் கத்தி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து காவாத்து பண்ணுறதுக்கு மெயினாக அந்த மேலவெல்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ தேக்கு மரம் கிளை கழிக்கிறது காவாத்து பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நேரம் நீங்கள் ஆள் குழி கொடுக்கணும், சாணம் பிடிக்கணும், அதெல்லாம் இதெல்லாம் 1 hour வாங்கிட்டிங்கன்னா சாணமே பிடிக்கலாம். 35 ஆனாலும் அப்படியே இருக்கும் குவாலிட்டி. இது வந்து ஹெவியாக இருக்கும். இதோட விலை வந்து ரேட் வைஸில் இருக்குங்க, குவாலிட்டி வைஸில் இருக்குது.
600 ரூபா 500 ரூபாலேருந்து 2500 4500 ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க சார். இதெல்லாம் கட்டு இந்த கட்டர் பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஹைட்டு. இது டெலஸ்கோப்பிங் மாடல் தான் சார். இது வந்து டைட் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிட்டு இதை கீழே உள்ள கிளையை கட்டுங்க சார். இந்த மாதிரி கிளைகள் இருக்குது அப்படின்னா இதை வந்து பிடிச்சி இழுத்தீங்கன்னா அது மாதிரி கட் ஆகிடுங்க. எவ்வளோ பெரிய கிளையாக இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இவ்வளோ மொத்தம் இருக்குது. கட்டு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும், கட்டு ஹெவியாக இருக்கும், கட்டு எந்த ஒரு மார்க்கும் இருக்காதுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பழம் பறிக்கிறது சார். இதெல்லாம் மாம்பழம் சப்போட்டா அதெல்லாம் பறிக்கிறது. இது பறிச்சிங்க அப்படின்னா பழம் கூண்டுக்குள்ளே விழுந்துடும், எந்த டேமேஜுக்குள்ளேயும் டேமேஜ் ஆகாது. இது நீங்கள் அளக்கு எதில் வேணால் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கலாங்க. இது ஒரு டைப் இருக்குது. இதெல்லாமே கத்தியில் டூல்ஸில் நிறையா இருக்குங்க சார். 300 ரூபா 500 ரூபா 600 ரூபான்னு டைப்பில் நிறையா கத்திகள் நம்மகிட்ட இருக்குங்க சார். இது ஒன்றும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் நம்ம கிளை கழிச்சு விட்றதுக்கு ஏதாவது கிளையில் கட் பண்ணுறதுக்கு அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா மரம் ஹைட்டாக போனால் தான் அது ரேட்டு. இந்த சைடு கிளையெல்லாம் உடைக்க கஷ்டப்படுவாங்க, ஆளுங்களை விட்டு மேலே ஏற முடியாது. அது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டெலஸ்கோபிக் டைப்பில் மேலே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஹைட்டு, அது பார்த்திங்கன்னா இன்னும் மேலே இழுக்கலாம். அவ்வளோ ஹைட்டு போகும், இன்னும் கூட மேலே இழுத்துக்கலாம். 40 அடி 45 அடி 50 அடி ஹைட்டு வரைக்கும் நீங்கள் மேலே இழுத்துக்கலாம். இழுத்து இதெல்லாம் போகும். நெக்ஸ்ட்டு கட்டர்லேயே அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு செயின்சா போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்து கிரைண்டிங் மிஷின் பார்த்துருப்பீங்க. கிரைண்டிங் மிஷினில் இப்போ ஒரு புது அட்டாச்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், அதான் செயின்சா. செயின்சா இப்போ மரம் இருக்கிற பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக ஆளுங்களை கூப்பிட்டிங்கன்னா 2500 3000 ரூபா அப்படின்னு கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு பிளேடு மட்டும் தனியாக வந்துடும். இதோட ரேட் வந்து 1500 ரூபா. இது நீங்கள் உங்கள்கிட்ட கிரைண்டிங் மிஷின் இருந்துச்சுன்னா மிஷின்லேயே நீங்கள் டைரெக்டாக போட்டுக்கலாம். ஆமாம், அட்டாச்மெண்ட் மட்டும். இதில் சைடில் உங்களுக்கு இன்ஜின் ஆயில் வந்துடும், ஆயில் கூலண்ட் ஆயில் வந்துடும். ஏன்னா அந்த பிளேடு சுத்தும் போது உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு போட்டு காட்டலாம். எதாவது அறுக்கணும் அப்படின்னா வச்சு அறுத்தா போதும். இது இல்லாமல் ஸ்ப்ரேயரு நிறையா கட்டிங் மிஷினு ப்ளோயர் கனெக்ட் பண்ணியிருக்கான். இந்த ப்ளோயர் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீடு வரும் சார். வீட்டில் ஒட்டரடிக்கிறது, தூசி சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ளோயர் வரும். வெறும் 1300 ரூபா வேரியபிள் ஸ்பீடு, 6 ஸ்பீடு வச்சுருக்காங்க. 6 ஸ்பீடு வரும், ஒரு 30 அடி 25 அடி வரைக்கும் த்ரோ போகும். இந்த மாதிரி இது இருக்குது, வெறும் 1300 ரூபா 1 இயர் வாரண்டியோடு கொடுக்குறோம். ஸ்ப்ரேயரு இந்த விவசாய ஹேண்ட் டூல்ஸுக்குன்னே ஒரு செக்ஷன் போட்டு ஒரு நம்மகிட்ட ஒரு 3 கடைகள் இருக்குங்க. இதில் ஹேண்ட் டூல்ஸ்க்குன்னு ஒரு கடை, ஈவிலர் ஒரு கடை, மெயினாக அக்ரிகல்ச்சருக்குன்னு ஒரு கடை, மொத்தம் 3 கடை பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் இல்லாமல் மேலே ஒரு சில கருவிகள்லாம் இருக்குது, அதுவும் பார்த்துடலாங்க.